நேயர்களுக்கு வணக்கம். திமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் முன்னாள் அமைச்சருமாக துரைமுருகன் தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இருக்காரு. இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்ட துரைமுருகன் குரோம்பேட்டையில இருக்கிற ரேலா மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரு. சிகிச்சை மூலமா முழுவதுமா குணமடைந்த நிலையில April 14 மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டாரு. உடல்நல குறைவால பாதிக்கப்பட்டிருந்த துரைமுருகனுக்கு அவருடைய பங்களாக்குள்ள திருடர்கள் நுழைந்தது கூட ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தல. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில துரைமுருகனுக்கு சொகுசு பங்களா இருக்கு. அவ்வப்போது இந்த பங்களாக்கு போய் ஓய்வெடுத்துட்டு வருவாரு. இந்த நிலையில அந்த பங்களாக்குள்ள சில திருடர்கள் புகுந்திருக்காங்க. துரைமுருகனோட பங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போன அவங்களுக்கு அங்க எதுவும் கிடைக்கல. அதனால ஏமாற்றம் அடைந்த திருடர்கள் கையில கிடைச்ச ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து ஒரு 100 ரூபாய் கூட வச்சுட்டு போமாட்டியா அப்படின்னு துரைமுருகனுக்கே நக்கலா எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த நிலையில திமுக உடைய உயர்மட்ட லெவல்ல விவாதிக்கப்பட்ட ஒரு தகவல் தான் துரைமுருகனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை அடுத்து திமுக உடைய தலைமையில அடுத்து அமைக்க போற அமைச்சரவையில இடம் போறவங்க யார் யார் அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து வெளியான ஒரு சில தகவல் தான் துரைமுருகனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. திமுக இந்த முறை ஆட்சி அமைக்கிற பட்சத்துல துரைமுருகன் தான் இருக்கிறதுலே சீனியரா இருப்பாரு. அவர் ஏற்கனவே பொதுப்பணித்துறை சட்டம் உள்ளிட்ட துறைகளோட அமைச்சரா பொறுப்பேற்று இருந்தவர். இருக்கிறதுல பொதுப்பணித்துறையில அவர் ஒரு நிபுணர்னே சொல்லலாம். அதனால மீண்டும் இந்த முறை அவருக்கு பொதுப்பணித்துறையை ஒப்படைக்கலாமா? ஆனா துரைமுருகனுக்கு வயசாகிட்டதால பொதுப்பணித்துறை மாதிரியான அதிக பணிச்சுமை இருக்கிற பொறுப்பை கொடுக்கறது சரியா இருக்குமானு ஸ்டாலின் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி பொதுப்பணித்துறையை தன்னே கையில வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில ஸ்டாலின் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால துரைமுருகனுக்கு சட்டம் அல்லது மாதிரி வேறு ஏதாவது பணிச்சுமை குறைந்த ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சும் விவாதிக்கப்பட்டு வரதா துரைமுருகனுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் தான் துரைமுருகனை அதிர்ச்சிக்குள்ளாகி. ஏற்கனவே கடந்த திமுக ஆட்சியில பொதுப்பணித்துறை பொறுப்புல இருந்த துரைமுருகன் கிட்ட இருந்து அந்த பொறுப்பு பறிக்கப்பட்டு சட்டம் பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.